ஒருத்தர் சொல்கிறாரு அக்செப்ட் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப்பில் அது பண்ண வாய்ப்பு இருக்குது, இது பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. இன்னொருத்தர் சொல்கிறாரு அக்செப்ட் பண்ணிக்கோங்கப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எந்த ப்ராப்ளம்லாம் வராது அப்படின்னு சொல்கிறாரு. நாம் என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு இந்த ப்ரைவசி பாலிசி அப்டேட் அப்படின்னா என்ன, அவங்க என்னனாலும் பண்ணிக்கலாம், யாராலையும் கேள்வி கேட்க முடியாது அப்படின்றத தான் இந்த இடத்துல இருக்குது. அக்செப்ட் பண்ணுறது தப்பு இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது, நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் மட்டும் இல்லை, எந்த அப்ளிகேஷனுமே யூஸ் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப்பில் இப்போ புதுசாக வந்திருக்கிறது வாட்ஸ்அப் ப்ரைவசி பாலிசி அப்படின்னு ஒன்று. இதுக்கு அக்செப்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றது எல்லாருக்கும் உள்ளே இருக்கிற ஒரு பெரிய க்வெஸ்சன். ஒருத்தர் சொல்கிறாரு அக்செப்ட் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப்பில் அது பண்ண வாய்ப்பு இருக்குது, இது பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. இன்னொருத்தர் சொல்கிறாரு அக்செப்ட் பண்ணிக்கோங்கப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எந்த ப்ராப்ளம்லாம் வராது அப்படின்னு சொல்கிறாரு. நாம் என்ன பண்ணலாம்? ஒரு தனி நபராக நமக்கு அக்செப்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற டவுட் இருக்குது. ஒரு ரெண்டு பெரிய யூடியூபர்ஸ் ரெண்டு விதமாக சொல்லும்போது யார் சொல்கிறதா சரியாக இருக்கும், யார் சொல்கிறது பக்கம் நம்ம நிற்கலாம், யார் சொல்கிறது கரெக்ட் அப்படின்னு உங்கள் மாதிரி எனக்குள்ளேயும் ஒரு கேள்வி வந்தது. ஸோ அதனால தான் இந்த வீடியோ இங்கே இந்த யூடியூபர்ஸை பற்றி கண்டிப்பாக நான் பேச போகிறது கிடையாது. எனக்கு ஒரு யூடியூபராக, அது மட்டும் இல்லாமல் நார்மலாக வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற ஒரு பர்சனாக எனக்கு இந்த வாட்ஸ்அப் ப்ரைவசி பாலிசி பற்றி என்னென்ன தோடுது, நான் அக்செப்ட் பண்ணிட்டேனா இல்லையா, ஒரு வேலை அக்செப்ட் பண்ணிட்டேனா ஏன் அக்செப்ட் பண்ணேன், அக்செப்ட் பண்ணனா ஏன் அக்செப்ட் பண்ண மாட்டேன், எல்லாமே உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கலாம். கிடைக்கல அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள், முடிஞ்சதுன்னா திரும்ப ஒரு வீடியோ பண்ண ட்ரை பண்ணேன். ஆரம்பிக்கலாமா? நான் ஒரு சில க்வெஸ்சன்ஸை இந்த மொபைலில் டைப் பண்ணி வச்சுருக்கிறேன், ஒவ்வொன்றா பார்த்துட்டு ஒன்றொன்றுக்கா உங்களுக்கு உங்களோட ஆன்சர் பண்ண போகிறேன். ஏன்னா என்னென்ன க்வெஸ்சன்ஸ்லாம் எனக்கு தோணுச்சோ அதெல்லாம் ஆன்சர் பண்ண போகிறேன். அது போக என்னோட ப்ரோ எதிர்த்தாப்பில் இருக்கிறான், அவனும் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அவனுக்குமே ஒரு சில க்வெஸ்சன் இருக்குது, நான் கேட்பேன் அப்படின்றதுக்காக உட்காந்துட்டுருப்பேன். ஸோ எல்லாத்துக்குமே எனக்கு தெரிஞ்ச ஆன்சரை நான் கொடுக்குறேன். நான் சொல்கிறதான் ஃபுல்லாக கரெக்டு அப்படின்றதுலாம் இல்லை, ஏதாவது தப்பு இருந்ததுன்னு தோணுதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரீப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த ப்ரைவசி பாலிசி அப்டேட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக சொல்லணும்னா வாட்ஸ்அப் அவங்களோட டேட்டா எல்லாம், நம்மளோட வாட்ஸ்அப்பில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிக்கிட போகிறாங்க. ஃபேஸ்புக் கூட எதுக்கு ஷேர் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பவும் சொல்கிறதான் ஃபேஸ்புக் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, அதிகமாக ஆட்ஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ 99% அவங்க ஆட்ல தான் ரெவன்யூ எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஒரு சில இடங்களில் இது கன்ஃபார்மாக எனக்கு தெரியல, அவங்க மற்ற பிஸ்னஸ் பர்பஸ்க்கும் மற்ற யாரும் பிஸ்னஸ்க்காக கேட்டாங்கனாலும் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த வாட்ஸ்அப் ப்ரைவசி பாலிசி அப்டேட்டில் நம்ம டேட்டாவை டைரெக்டாக லீக் பண்ண போகிறேன் அப்படின்றத அவங்க சொல்லிட்டாங்க. அதனால நமக்கு இது அக்செப்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற க்வெஸ்சன் வருது. அக்செப்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பண்ணலாம் என்ன ஆகும் அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. சிம்பிள் தான், எப்பவும் அதுதான், சேட்டை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நோட்டிஃபிகேஷனில் வந்ததுன்னா அதை பார்த்துட்டு அப்படியே ரீப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வீடியோ கால் பேச முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. மிஸ்ட் கால் வந்ததுன்னா அதை கிளிக் பண்ணி கால் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபீச்சராக கட் பண்ணிட்டு கடைசியில் வாட்ஸ்அப்பே டம்மி, உங்கள் மொபைலில் சும்மா இருக்குது அப்படின்ற மாதிரி ஆக்கிடுவாங்களா அப்படின்றத அவங்க சொல்கிறது. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இவ்வளோக்குள்ளே அவங்க சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளோட டேட்டா அவங்களுக்கு தேவை, ரொம்ப அவசியம், தேவைப்படுது. ஏன்னா அவங்க சும்மா தந்துட்டு இருக்காங்க, எந்த கம்பெனியும் லாபம் இல்லாமல் எந்த இடத்துலையும் ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு லாபம் தேவைப்படுது. ஸோ அதனால இப்போ அந்த டேட்டாவை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு க்வெஸ்சன் இந்த இடத்துல வருது, அப்புறம் இவ்வளோ நாள் எப்படா ஃப்ரீயாக கொடுத்தாங்க அப்படின்றது. ஸோ இவ்வளோ நாளும் டேட்டா யூஸ் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு அவங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதான் அர்த்தம். நிறைய டைம் நம்ம வாட்ஸ்அப்பில் சிம்பிளாக சேட் பண்ணாலோ, ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பினா கூட அந்த இடம் மற்ற இடத்துல பார்த்துருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போயே அவங்க வந்து அதுக்கான ப்ரைவசி பாலிசியை அக்ரி பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிள் தான், அவங்க சொல்லாமல் யூஸ் பண்ணும்போது ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண முடியாது. இப்போ சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க என்னனாலும் பண்ணிக்கலாம், யாராலையும் கேள்வி கேட்க முடியாது அப்படின்றத தான் இந்த இடத்துல இருக்குது. மற்றபடி பெருசாக ஒன்றும் கிடையாது. அடுத்த க்வெஸ்சன், அக்செப்ட் பண்ணால் என்ன ஆகும், அக்செப்ட் பண்ணுறதுனால ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அக்செப்ட் பண்ணுறது தப்பு இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்ட் டிவைஸோ அல்லது ஒரு ஸ்மார்ட் ஃபோனோ அல்லது ஒரு ஸ்மார்ட் ஹோமோ வந்துட்டிங்கன்னா நீங்கள் ப்ரைவசி அப்படின்றத எதிர்பார்க்கவே கூடாது. ஒருவேளை நீங்கள் ப்ரைவசியாக தான் இருக்கணும், உங்களை யாரும் கண்காணிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னு வைங்க, கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற ஸ்மார்ட் டிவைஸ் எல்லாமே கட் பண்ணி ஆகணும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஏதாவது ஒரு லிங்கை யூஸ் பண்ணி உங்களோட மொபைல் ஃபுல் கண்ட்ரோலையும் எடுத்துக்க முடியும். அங்கே கேமராலேருந்து நீங்கள் என்னென்ன ஆப் யூஸ் பண்ணுறீங்க எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ண முடியும், உங்களோட கால் வரைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணிவிட்டு நான் ப்ரைவசியாக இருக்கேன், நான் ப்ரைவசியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது, கண்ணை மூடிட்டு உலக இருட்டாக இருக்குது அப்படின்னு பூனை சொல்லுன்னு சொல்லுவாங்க, அந்த கலையாக தான் இருக்குது. ஸோ ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு வந்துட்டேன்னா ப்ரைவசியை எதிர்பார்க்கவே முடியாது. ஆனால் நம்மளோட ப்ரைவசி லீக் ஆகிறதுனால நமக்கு என்ன பிரச்சனை வருது அப்படின்றது மட்டும் தான் இங்கே கேள்வி இருக்குது. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, ஒரு அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எல்லா நிறைய அதிகபட்ச அப்ளிகேஷனுக்கு அலோவ் கொடுத்தா மட்டும்தான் யூஸ் பண்ணவே முடியும். டெனி
கொடுத்தா கூட யூஸ் பண்ண முடியாது. அங்கே அந்த அப்ளிகேஷனுக்கு அந்த ஆக்சஸ் தேவை இல்லை அப்படின்னாலுமே அலோவ் கொடுத்தா யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோப்பா அப்படின்லாம் அப்ளிகேஷன் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிற நிறைய அப்ளிகேஷன் இருக்கு. ஸோ அதனால நம்ம அதுக்கெல்லாம் அக்ரி கொடுத்து அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு நான் ப்ரைவசி, எனக்கு ப்ரைவசி ரொம்ப முக்கியம், என்னோட டேட்டா லீக் ஆகக்கூடாது, டேட்டா வெளியே போகக்கூடாது அப்படின்னு பேசுறது அப்படின்றது என்ன பொறுத்த வரைக்கும் சரியான விஷயம் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இது வரைக்குமே நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியாது நம்ம மொபைலில் எந்த அப்ளிகேஷனோட நம்மளோட டேட்டாவும் லீக் ஆகலை அப்படின்னு. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஆண்ட்ராய்டு மொபைல். ஆண்ட்ராய்டு மொபைலை எடுத்துக்கிட்டானே கூகுள் பண்ணுற வேலை யாருக்கும் தெரியாமல் இருக்காது. நீங்கள் ஒரு சின்ன சர்ச் பண்ணால் போதும் உங்களை எல்லா இடத்துலையுமே ட்ராக் பண்ணி எல்லா இடத்துலையும் தொந்தரவு பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான டேம்ஸ் அவங்க ஆரம்பத்திலே அக்செப்ட் பண்ணிட்டோம். இங்கே வாட்ஸ்அப் புதுசாக திடீர்னு கொண்டு வந்து டே அக்செப்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறது மட்டும்தான் நமக்கு ப்ராப்ளமாக இருக்க தவிர அக்ரி பண்ணுறது ஒரு ப்ராப்ளம் இல்லை. புதுசாக அக்ரி பண்ணுறதான் நமக்கு ப்ராப்ளமாக இருக்குது. ஏன்னா அக்ரி பண்ணுறதை நம்ம காலங்காலமாக பண்ணிகிட்டு இருக்கோம். யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள் இது வரைக்கும் எந்த அக்ரிமெண்ட்னாலும் அதில் இருக்க பக்கம் பக்கமாக இருக்கிறா எல்லாத்தையும் வாட்ச் பார்த்து தான் அக்ரி பண்ணுவேன், ஓகேனா அக்ரி பண்ணுவேன், இல்லைனா அக்ரி பண்ணவே மாட்டேன் அப்படின்னு யாராவது ஒருத்தரால் சொல்ல முடியுமா? ஸோ இதுதான் இப்போ நடந்துட்டுருக்கு. ஸ்மார்ட் டிவைசஸ் யூஸ் பண்ணிட்டு ப்ரைவசி வேணும், என்னோட ப்ரைவசியால் என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வெளியே கொடுக்குறதுல எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா சிம்பிளாக ஒன்று பண்ணலாம். நீங்கள் உங்களோட ஸ்மார்ட் டிவைஸ் எல்லாமே மூட்டை கட்டி வச்சுட்டு நீங்கள் சேட் பண்ணுறதுக்கு பதிலாக நேரில் போய் பேசலாம். என்ன பண்ணும் அப்படின்னு நினச்சாலுமே நேரில் போய் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பழைய காலத்துக்கு போயிட்டு திரும்பவும் லேண்ட்லைனை யூஸ் பண்ணலாம் அல்லது நார்மல் ஃபோனை யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா இங்கேருந்து ஒரு லெட்டரை போட்டு விடலாம். இந்த மாதிரி பண்ணாலே தவிர நம்ம ப்ரைவசியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, எல்லாரும் சொல்கிறது என்னென்னா டேட்டா ஃபேஸ்புக்குலேருந்து நிறைய டேட்டா லீக் ஆயிருக்கு, அங்கே லீக் ஆயிருக்கு, இங்கே லீக் ஆயிருக்கு. உண்மையாகவே லீக் ஆயிருக்கு. இங்கே ஃபேஸ்புக் மட்டும் இல்லை, எல்லா அப்ளிகேஷன் நம்ம ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுற அப்ளிகேஷன்லேருந்து நம்மளோட கிரெடிட் டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ் வரைக்கும் லீக் ஆயிருக்கு. எங்கே தான் எதுதான் லீக் ஆகாமல் இருக்குது? ஆதார் கார்டு டீட்டெயில்ஸே லீக் ஆகும்போது இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லுங்கள். ஸோ ஆதார் கார்டில் நம்மளோட பயோமெட்ரிக் டேட்டா வரைக்கும் இருக்குது, அதுவே லீக் ஆகுது. இங்கே என்னோட கேள்வி என்னென்னா இங்கே லீக் ஆச்சு அப்படின்றது ப்ராப்ளம் கிடையாது, அந்த லீக் ஆகிற டேட்டா யூஸ் பண்ணி நமக்கு என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்றது மட்டும் தான் கேள்வி. இங்கே லீக் ஆகும்போது மில்லியன் கணக்கான யூசர்ஸோட டேட்டாஸ் லீக் ஆகும். ஸோ இந்த டேட்டா எல்லாம் அனலைஸ் பண்ணி யாராவது ஒருத்தராக கண்டுபிடிச்சி வந்து ஏதாவது பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் சாத்தியம் இல்லாத விஷயம், நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்ல மாட்டேன். இது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ டேட்டா லீக் ஆகிறது அப்படின்றது தடுக்க முடியாத ஒரு விஷயம், அதுவும் டெக்னாலஜியில். டேட்டா எடுக்கிறது அப்படின்றதும் நீங்கள் அக்செப்ட் கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் எடுக்கிறது தான் நான் செக்யூராக இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது நடக்காத விஷயம். ஒருவேளை நீங்கள் ரொம்ப செக்யூர் பர்சன், உங்களுக்கு ரொம்ப செக்யூராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்ல விஷயம் என்னென்னா உங்களோட மொபைலை கால் பேசுறதுக்கு தவிர எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது, குறிப்பாக இன்டர்நெட் உங்கள் மொபைலில் இருக்கவே கூடாது. இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னு வைங்க, நீங்கள் கண்டிப்பாக சேஃபாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் இருக்கும்போது மட்டுமே தவிர வெளியே போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சேஃபாக இருக்கீங்க அப்படின்றத யாராலையும் சொல்ல முடியாது. அங்கங்கே கேமரா சர்வேலன்ஸ் கேமராலாம் வச்சு நம்மளை கண்காணிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்பவுமே நம்ம செக்யூராக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வாட்ஸ்அப் ப்ரைவசி பாலிசி அப்டேட் அக்செப்ட் பண்ணிட்டேன்னா உங்களை அக்செப்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா முடிவெடுக்க வேண்டியது நீங்கள் தான். உங்களுக்கு என்னென்ன நடக்கு, என்னென்ன இருக்கு அப்படின்றத மட்டும் சொல்லியிருக்கேன். இங்கே வாட்ஸ்அப்புக்கு நான் வந்து வாட்ஸ்அப் அக்செப்ட் பண்ணுங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லவே மாட்டேன். ரெண்டு விஷயம், ஒன்று என்னோட டேட்டாலாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, நான் நார்மலாக சேட் பண்ணிட்டு இருப்பேன், நார்மலாக ஏதாவது ஃபோட்டோஸ் அனுப்பேன், இதை அதை பாய்மா இதை அவன் பார்த்து என்னடா பண்ண போகிறான், அதை வச்சு சம்பாதிச்சு போகிறான், வாட்ஸ்அப்பை நமக்கு ஃப்ரீயாக தந்துருக்கான், அது மட்டுமா எடுக்கு மற்ற கம்பெனிஸும் எடுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை நான் ரொம்பவே செக்யூராக இருக்கணும், நான் ரொம்பவே சீக்ரெட்டாக நிறைய பேசுவேன், என்னோட சீக்ரெட் டீட்டெயில்ஸ் லீக் ஆகக்கூடாது அப்படின்னு ஒரு சில நபர்கள் இருப்பீங்க, அவங்க கண்டிப்பாக வாட்ஸ்அப் மட்டும் இல்லை எந்த அப்ளிகேஷனுமே யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட டேட்டாவை ஆஃப் பண்ணிட்டு நார்மல் கால்லையோ அல்லது நார்மலாக ஏதாவது வழி இருந்தது அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா எந்த அப்ளிகேஷனுமே டேட்டா லீக் அப்படின்றது நடக்காதுன்னு சொல்லவும் முடியாது, நம்மளோட சேட்ஸ் அவங்க எடுக்கவே இல்லை பார்க்கவே இல்லை அப்படின்றத யாராலையும் சொல்ல முடியாது. ஸோ அந்த கம்பெனிக்கு மட்டும்தான் தெரியும் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது. ஸோ இங்கே டேட்டா எல்லாமே ஸ்டோர் ஆக்கப்படுது அப்படின்றது உண்மை. ஏன்னா ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா ஏதாவது கவர்மெண்ட்லேருந்து கேட்டாங்கன்னா அந்த யூசர் என்னென்ன பேசியிருக்காரு அப்படின்றத அந்த அப்ளிகேஷன்லேருந்து கண்டிப்பாக எடுத்து ரெக்கவர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அவங்க டேட்டாவை சேவ் பண்ணி வச்சா மட்டும்தான் அவங்களால எடுத்து கொடுக்க முடியும். ஸோ இந்த டேட்டாஸ் லீக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லவே இல்லைன்னு யாராலையும் சொல்லிட முடியாது. ஸோ அதுக்காக நிறையவே வாய்ப்பு இருக்குது. என்ன பொறுத்த வரைக்கும் இங்கே வாட்ஸ்அப் ப்ரைவசி பாலிசி அப்டேட் அப்படின்றது ஒரு பெரிய பூதாகரமான விஷயம் இல்லை. எனக்கு தோணின எல்லா விஷயங்களையும் உங்களோட ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இங்கே பண்ணவே கூடாதா பண்ணலாமா அப்படின்றத நான் சொல்ல முடியாது, ஒரு தனிநபராக அது முடிவெடுக்க வேண்டியது நீங்கள் தான், முடிவை நீங்கள் எடுங்க. என்னோட கருத்து என்ன அப்படின்றத உங்கள்கிட்ட தெளிவாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ அதுக்கப்புறம் என்ன உனக்கு ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா கேள்வி எல்லாம் பேசலாம். எனக்கு என்ன டவுட்னா இப்போ என்னோட போட்டோஸ் கேலரியில